என்ன வெரைட்டி என்னால் இவ எல்லோருக்கும் பண்டுவம்லாம் பார்க்க முடியாது அவள் இஷ்டத்துக்கு என்ன அதிகாரம் பண்ணுதா அதை செய்யி இதை செய்யன்னு எத்தனை நாளைக்கு இவ இங்கே உட்காருவனு தெரிஞ்சுக்கிட்டா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்ல என்ன ரெண்டு பேரும் காலையிலே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு சூடா நல்லா கருப்பட்டி காப்பிய போடுமா ஆ போடுத போடுதேன்

காப்பி போட்ட கையோட அதில் இட்லியை ஊற்றி வச்சிட்டு அப்படியே மீனை பர பர பரன்னு தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அப்படியே மீனை கழுவி போட்டு கொழம்பு வச்சு என்ன வச்சுக்கோங்க ரெண்டு மாங்காய் துண்டையும் அதில் வெட்டி போட்டேன்னா அம்பிட்டு ருசியாக இருக்கும் மைனி வாங்க மைனி என்ன மீன் வச்சுருக்கான்னு பார்த்து வாங்குங்க இம்பட்ட அழகா பக்குவமா நீ சொல்லும்போது எனக்கே நாக்கில் தண்ணி வருது இவ்வளோ சுவைகியா நீ ஏன் வச்சிட வேண்டியதானே

ஒரு நாள் தான் அவ சொல்றல்ல வைய எப்படி இருக்குன்னு பாப்போம் என்னனே என்ன வைக்க சொல்றவோ நீ ஏன் சொல்லுனே நான் குழம்பு வச்சா நல்லாவே இருக்காதுல்ல வசந்தி அது அப்போ இப்போ நீ நல்லா சமைக்கிறன்னு உன் புனுசனே அன்னைக்கு போன்ல சொன்னான் ஒரு நாள் எங்களுக்காக குழம்பு வச்சு சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம இவள வேலை எவ்வளான்னு பார்த்தா ஜீவா நம்மள வேலைய விட்டு கமுக்கமா இருந்துக்கிறான என்ன மைனியோ தா தை தக்கைன்னு ஆடுற மாதிரி இருக்கு சே சே ஒண்ணு மைனி ரொம்ப நாள் ஆச்சே இப்ப நம்ம கொழம்பு வச்சா எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன் ஆமா ஆமா கொழம்பு வைக்கிறதுக்கு காலேஜ் போய் படிச்சுட்டா வரணும் போய் வையுங்க எல்லாம் நல்லா வரும் மீன் முடிஞ்சிட போது போய் வாங்குங்க எத்தையோ நீங்களும் கூட போங்க ஏட்டி உனக்கு ஏத்த மாதிரி பேசணும்ல சரிதானே இன்னைக்கு சமையல அவ பண்ணுவா நீ ரெஸ்ட் எடு யோ தினம் தினம் இவ கூட என்னால போராடிக்கிட்டு இருக்க முடியாது இங்க பாரோ இன்னும் ரெண்டு நாள் தான் நீரா அவளை விரட்டல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறது போறது தான் அதெல்லாம் ஒண்ணு இல்லல என்ன இன்னைக்கு ஸ்கூல் போகலையா

என்ன அதிகாரம் பண்ணிட்டு கிடக்கா அதை செய் இதை செய்யு பாடா படுத்தி தான் எடுக்கிறா பத்து நாளைக்கு மேல ஆகுது போவனாங்கிறா யாரு அந்த வடசா மாவனா அவளை விளக்கு மாத்த கொண்டாடி போன வருஷம் கூட என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுன்னு கை மாத்தா வாங்கிட்டு போனாலே ஒரு எட்டு வந்து கொடுக்கணும்னு அறிவில்ல இன்னே வரைக்கும் என்ன கண்டாலே ஓடி ஒழிகிறா உன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து கிடக்கலாம் அவ ஊர் பறக்கி திங்கிறவா

அப்படின்னா சுமதி அப்புறம் அடுன்னு என்னோடையும் உட சொல்ல முடியும் எல்லோரும் ஜாலியாக இருக்கும் தெரியுமா எல்லாத்துக்கும் கேக்கு கொடுத்து சிப்ஸ் கொடுத்து அப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுத்து ஜாலியாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக விளையாடுவோம் தெரியுமா ஆமல இதை சேக்கை வச்சு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாளப்படலான்னு பாக்குறீங்க இருக்கா ஞாயிற்றுக்கிழமை தானே அதுக்கு என்னத்துக்கு இப்போ வர சொன்னியே இல்லை நட்டு இன்னைக்கு லீவ் தானே அதான் நம்ம போய் சேலை எடுத்துட்டு வந்துடுவோம்னு உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன் என்னத்துக்குமா வீணா போட்டு காசை கறியாக்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த நீங்க சும்மா இருங்க ஐயோ கிழவி நீ சும்மா இரு உனக்கு சேலை பார்க்குற சாக்கில் எனக்கும் ஒரு சேலை எடுத்துக்கலாம் அதான பார்த்தேன் சோழியா குடுமி சும்மா ஆடுமா அதுக்கு என்ன நெட்டு எடுத்துட்டா போச்சு நீ கிளம்பி வா நம்ம கடைக்கு போய்ட்டு வந்துடுவோம் நான் புது சட்டை சரியா சரி சரி கிளம்பு எல்லாரும் போவோம் ஏம்ல நீங்க எல்லாம் கடைக்காட்டுக்கு போகும்போது நான் வர மாட்டேன்னா எனக்கு தானே சேலை எடுக்க நான் வந்து பாத்தி எடுப்பேன் அப்படி போடு அதுக்கு என்னது நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் நான் எங்க வர சும்மா சொன்னேன் அவன்கிட்ட நீ நான் ஏறி இறங்க முடியுமா எங்க வர நீங்க போய் எடுத்துட்டு வாங்க பச்சை கலர்ல எடுமா எனக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும் பச்சை கலரா கிளி பச்சையா அப்புறம் கொடங்கு பச்சையா அப்புறம் மாட பச்சையா என்ன பச்சையோ எட அதெல்லாம் உன் தெரியும் எடுப்பா நீ சேட்டை பண்ணாமல் போயிட்டு வந்தா போதும் ஆ அதுவும் சரிதான் சரி சரி மணி சீக்கிரமாக கடம்பு வா நம்ம டக்குன்னு கடம்பிட்டு போயிடுவோம் சரியா என்னு மணி பார்த்துக்கிட்டே இருக்க டக்குன்னு போயிட்டு ஓடியா சரில்ல